ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8085 மைக்ரோ ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8-bit டிவிஷன். மேம், இந்த 8-bit டிவிஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் என்ன மேடம் இன்னொரு வீடியோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ப்ரோக்ராம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ லாஜிக் நமக்கு கரெக்டாக இருக்கணும், கான்செப்டும் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டும் கரெக்டாக வரணும். அது வந்து ஒரே ப்ரோக்ராம் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, சரிங்களா? நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம், பட் கான்செப்டு கரெக்டாக இருக்கணும், அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், 8085 அப்படின்னு சொன்னிங்கனாவே டிவிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் தான் பண்ணுவோம், அதுதான் டிவிஷன் சொல்லுவோம், கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு சிம்பிளான நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். 6 divided by 2, சரிங்களா? இது நம்ம நார்மலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 3 வரும், கோஷன்ட்டு 3 வரும், ரிமைண்டர் 0 வரும். ஓகே, பட் இப்போ 8085 நான் என்ன சொன்னேன், டிவிஷன் நமக்கு டைரெக்டாக பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னு சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டட் சப்ராக்ஷன்னு சொன்னேன். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 6 இருந்து 2 ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறேன், ஒரு டைம் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள், 4 வருது. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் எடுத்துக்கணும். இந்த ரிசல்ட்டில் இருந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 2 சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், ரிசல்ட்டு 2 வரும். மறுபடி இந்த ரிசல்ட் எடுத்து 2 நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 - 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 0 வந்துடும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற நம்பரில் இருந்து 2 மைனஸ் பண்ணிக்கிட்டே வரேன். நான் எத்தனை முறை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 3 நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். 3 மைனஸ் பண்ண தான் என்னோடய ரிசல்ட் வந்து 0 வந்துருச்சு. மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 0 எடுத்துட்டு மறுபடியும் 0 -2 போடுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் மெமரியில் இருக்கிற டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து கேரி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். எப்போ மேடம் கேரி வரும், எப்போ மேடம் 0 வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நம்ம ரெண்டு எடுத்துக்கிறோம், அக்யூமுலேட்டர் மெமரி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே கேரி, சாரி, ஸோ கேரி 0 வரும். ஓகே, இப்போ ஏஸ் கிரேட்டர் தென் greater than m இருந்ததுன்னா இது ரெண்டோட வேல்யூவும் 0, கேரியும் 0, 0 0. அதே மாதிரி a ஈக்குவல் டு m, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 0 1 வரும். அடுத்து a less than m, இங்கே 1 0 வரும். ஓகேவா? அப்போது நமக்கு எப்போ வந்து கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும் அப்படின்னா, அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டா வந்து ஸ்மாலர் நம்பராக இருந்ததுன்னா நமக்கு என்னாகும், கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். இப்போ நம்ம கேரி தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, இந்த கண்டிஷன் உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 வந்து எத்தனை முறை நான் வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், 3 சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து என்ன தெரியணும், எத்தனை முறை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 0 எடுத்து -2, அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 0 வந்து ஸ்மாலர் நம்பர் கம்பேர்ட் டு மெமரி கண்டென்ட். அப்போ என்னாகும், கேரி செட் ஆகும். இப்போ கேரி செட் ஆச்சு அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடணும், அவ்வளோதான், சப்ராக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, என்னோடய 4 to 0 0 என்னோடய ஃபஸ்ட்டு டேட்டாவை நான் வச்சுக்கிறேன். ஸோ 4 to 0 0 நான் என்ன வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன, 6. அடுத்தது 4 to 0 1 என்னோட செகண்ட் டேட்டா, தட் இஸ் 2. இது ரெண்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ டிவிஷன்னா நல்லா தெரியும், ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் சொல்லிட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய லொக்கேஷனை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், LXIH, 4 to 0 0. ஓகே, ஸோ 4 to 0 0 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், லோட் பண்ணிட்டேன் HL ரெஜிஸ்டர் பேரில். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் ஏ கமா எம்னு எழுதிக்கிறேன்.
அப்போ இங்கே எம்ங்கிறது என்ன, இந்த ஹெச்எல் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ இந்த ஹெச்எல் ரெஜிஸ்டர் பார்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து இங்கே 3000, அக்யூமுலேட்டருக்கு 3000. அப்போது எம்ங்கிறது ஹெச்எல், ஹெச்எல்ங்கிறது 4200. அப்போது 4200 என்ன வேல்யூ இருக்குது, 6 இருக்குது. அப்போது எனக்கு வந்து அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ வந்துடும், 6 வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நான் வந்து செகண்ட் டேட்டாவை எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், INX H ஹெச்எல் ரெஜிஸ்டர் பாரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ 4200 4201 வந்துருச்சு. ஓகேவா? இது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறேன். ஏன் மேடம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க, அப்படியே நம்ம சப்ராக்ட், நீங்கள் சொன்னீங்க இது ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் தானே, அப்போ நீங்கள் வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணலாம் தானே, ஏன் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா பிக்கர் நம்பர்லேருந்து தான் நான் என்ன பண்ணணும், நம்பர் என்னோட நம்பரை நான் வந்து சப்ராக்ட் பண்ணணும். 6 தான் இங்கே பிக்கர் நம்பர். அப்போ எனக்கு வந்து 2 இருக்குது, 2 கொண்டு போய் நான் வந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. கரெக்டாக மேபி மேனுவலாக பண்ணுறப்ப நம்ம பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயமும் கேட்கலாம், ஏன் மேடம் 2 6 மைனஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும், மைக்ரோ ப்ராசஸரே பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா என்ன பண்ணும் அப்படின்னா 6 வந்து 2 நம்பராக எடுத்து, ஃப்ரம் நம்பர் 2 நம்பர் நம்ம பார்த்துருக்கோம்ல நார்மல் டிவிஷன் சப்ராக்ஷனில், அதே மாதிரி தான். அப்போ என்னாகும் அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணும், அந்த ஃப்ரம் நம்பரோட ஆட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். சரியா? இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம போகிறது இல்லை. சரியா? நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகர் நம்பர்லேருந்து சப்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிஎம்பி எம்னு கொடுக்குறேன். அப்போது சிஎம்பி எம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அக்யூமுலேட்டர் டேட்டாவும் மெமரி டேட்டாவும் கம்பேர் பண்ணும். ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குது, 6 இருக்குது. இங்கே எம்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும், எப்போவுமே இந்த ஹெச்எல் பார். அப்போ இந்த ஹெச்எல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 4201 ரெப்ரசென்ட் பண்ணுது. அங்கே என்ன டேட்டா இருக்குது நமக்கு, 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6 2 கம்பேர் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்னாகும், 6 இஸ் கிரேட்டர். ஸோ 6 கிரேட்டருங்கிறப்போ நமக்கு என்னாகாது, கேரி வராது, 0 இருக்காது, கேரியும் இருக்காது. ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜேசின்னு கொடுக்குறேன். ஜேசின்னா என்ன அப்படின்னா ஜம்ப் இஃப் கேரி. கேரி வந்துரு, நம்ம கம்பேர் பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறப்போ கேரி இருந்தது அப்படின்னா ஜம்ப் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். ஜம்ப் போட்டுட்டு நம்ம லேபிள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை 1 கொடுக்குறேன். ஸோ சம் கேப் விட்டுடுங்க, இங்கே விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், லூப் 1 இங்கே வந்துருச்சு. ஸோ எஸ்டிஏ 4202 எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன் பிட்வீனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜம்ப் இஃப் கேரி, கேரி வந்துச்சுன்னா இங்கே வந்துரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் கேரி வரல, எனக்கு கண்டிப்பாக இதில் கேரி வரல, ஏன்னா 6 இஸ் கிரேட்டர் தென் 2, கேரி இல்லை. அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், சப் எம். இப்போ சப் எம்னா என்ன, அக்யூமுலேட்டர் இஸ் ஈக்குவல் டு அக்யூமுலேட்டர் மைனஸ் எம். இப்போ அக்யூமுலேட்டரில் எனக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போது 6 - 2 என்ன வேல்யூ இருக்கும் அக்யூமுலேட்டரில், எனக்கு இப்போது 4 வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு முறை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எத்தனை முறை பண்ணியிருக்கேன், 3 நான் சப்ராக்ட் பண்ணேன். அந்த 3 நமக்கு சப்ராக்ட் ஆயிருச்சான்றதை செக் பண்ணணும்ல, அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸோ எம்விஐ C,00 இது வந்து அத்தனை முறை நான் வந்து ஒரு 3 இல்லை 4 இல்லை 5 நான் சப்ராக்ட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறதுக்காக ஒரு வந்து கவுண்ட் மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு முறை சப்ராக்ட் பண்ணதுனால நான் INR C எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு முறை நான் சப்ராக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறுபடியும் நான் கம்பேர் பண்ணுறேன். மேடம் ஏன் மேடம் திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணுறீங்க, டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ நான் மறுபடியும் என்னோடய நம்பர் வந்து அக்யூமுலேட்டரில் இருக்கிற நம்பர் வந்து பிகர் நம்பராக இருக்கான்றதை நம்ம ஒரு முறை செக் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அக்யூமுலேட்டரில் எனக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே மெமரியில் இருக்கிற கண்டென்ட்டை கம்பேர் பண்ணலாம். அப்போ 4 2 எடுக்கணும்.
அப்போ நீங்கள் ஃபோரும் டூவும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோர் இஸ் கிரேட்டர் தென். ஓகேவா? இப்போ இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஜேஎன்சின்னு எடுக்கிறேன். இது என்ன மேடம் ஜேஎன்சின்னா? ஜம்ப் ஆன் நோ கேரி. இப்போது நான் ரெண்டுத்தையும் செக் பண்ணுறேன், அக்யூமுலேட்டரையும் மெமரியும் செக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபோர் இஸ் கிரேட்டர் தென் டூ, அப்போ தெர் இஸ் நோ கேரி. அப்போது நோ கேரி அப்படின்னா என்ன மீனிங்கு? நம்ம அதை இன்னும் சப்ராக்ஷன் பண்ணி முடிக்கலை அப்படின் தான் மீனிங். அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு லேபிளை யூஸ் பண்ணிக்கிறேன், லூப் டூன்னு. இந்த லூப் டூ எங்கே போகணும்? இங்கே போகணும். ஏன்னா எனக்கு இன்னும் சப்ராக்ஷனே முடியலை, சரியா? அதனால் அப்போ இங்கே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணேன், 6-2 போட்டு 4 இருக்கா? ஓகே. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, இந்த லூப் டூ இங்கே வந்துருச்சு. இப்போ சம் எம் அப்படின்னா மறுபடியும் அக்யூமுலேட்டர் இஸ் ஈக்குவல் டு அக்யூமுலேட்டர் மைனஸ் எம். இப்போ அக்யூமுலேட்டரில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4-2, இப்போ 4-2 நமக்கு என்ன வருது? 2 வருது. இப்போ நான் செகண்ட் டைம் நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா அப்போ மறுபடியும் என்னாகும், சியோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. மெமரியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது அக்யூமுலேட்டர் இஸ் ஈக்குவல் டு மெமரி. அப்போ நமக்கு கேரி வருதா? இல்லை, கேரி இல்லை. அப்போ என்னாகும், மறுபடியும் இங்கே போகும், சப்ராக்ஷனுக்கு போகும். ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு அக்யூமுலேட்டரில்? 2 இருக்குது. ஸோ அப்போது 2-2. ஸோ 2-2 எனக்கு என்ன ஆகுது? 0 வந்துடுச்சு, கரெக்டா? இப்போ மறுபடியும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி 2 இருக்கும், இப்போ என்னாச்சு? 3 ஆயிடுச்சு. மறுபடியும் நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ எனக்கு அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குது? 0 இருக்குது. மெமரியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது என்னாகும், அக்யூமுலேட்டர் இஸ் லெஸ் தென் மெமரி. இப்போ 0 ஆயிடுச்சு இல்லை, அக்யூமுலேட்டர் 0. 0 2 நம்ம கம்பேர் பண்ணுறப்போ அக்யூமுலேட்டர் கண்டென்ட் வந்து ஸ்மாலர் நம்பர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நமக்கு கேரி செட் ஆகும். இப்போ கேரி செட் ஆச்சு அப்படின்னா என்னாகும், லூப்பு விட்டு வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ லூப்பு விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது ஸ்டோர் ஆக போகுது, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணணும், அக்யூமுலேட்டரில் இருக்கிற டேட்டாவும் மெமரியில் இருக்கிற டேட்டாவும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு கேரி இருந்தது அப்படின்னா அந்த லூப்பை விட்டு நம்ம வெளியில் வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் கம்பேர் பண்ணணும். அந்த அக்யூமுலேட்டரில் இருக்கிற கண்டென்ட்டும் மெமரி கண்டென்ட்டும் எந்த மாதிரி இருக்குது, கிரேட்டராக இருக்கா, லெஸராக இருக்கா, ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நமக்கு கேரி வராது, லெஸ்ஸராக இருந்ததுனா கேரி வரும், சரியா? இப்போ கேரி இல்லை அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடணும், சரி? ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு INRC நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 நான் வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த வேல்யூ நான் இப்போ என்ன பண்ணணும், மூவ் பண்ணிக்கணும். ஏக்கமாக சியில் இருக்கிறத ஏக்க மூவ் பண்ணிவிட்டு அடுத்தது STA 4203 தென் ஹால்ட்னு கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சியில் என்ன இருக்குது? 3 வரும். 3 என்னது நமக்கு? கோஷன்ட். அப்போ கோஷன்ட்டோட வால்யூ எனக்கு எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். இங்கே நமக்கு என்ன இருக்கும்? ரிமைண்டரோட வால்யூ இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணும், ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இல்லை. கான்செப்ட் என்ன, உங்களுக்கு வந்து 8051 மாதிரி DIV MUL அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணுறோம். அந்த ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 6-2 ஃபார் எக்ஸாம்பிள், 6 வந்து டிவைட் பண்ணுறேன் 2. அப்போ இங்கே வந்து டிவைட் பண்ண முடியாதுங்கிறதுனால 6-2 பண்ணுறோம். அப்போ ரிசல்ட் என்ன வருது? 4. மறுபடியும் அந்த 4 நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம், பிக்கர் நம்பராக இருக்கா இல்லை ஸ்மாலர் நம்பராக இருக்கான்னு. ஏன் மேடம் இதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, பிக்கர் நம்பர்லேருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், சரியா? ஸ்மாலர் நம்பர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கேரி வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை முறை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணுமோ அந்த கவுண்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும், சரிங்களா? ஸ்மாலர் நம்பர்லேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கவுண்ட்டை நீங்கள் வந்து அட்டைன் பண்ணிட்டீங்க, ஸோ அதை விட எக்ஸஸாக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் மறுபடியும் கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப அக்யூமுலேட்டர் கண்டென்ட் வந்து கிரேட்டராக இருக்கணும்,
சரிங்களா. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் என்ன ஆகணும், மறுபடியும் கேரி வருதான்னு செக் பண்ணணும். கேரி இல்லைனா மறுபடியும் இந்த ரிப்பீட்டர் சப்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு கேரி வருது அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் வேறு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.